வணக்கம் நண்பா, இந்த வழியில் நம்ம பார்க்க போகிறது வந்து உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா மெயில்ஸ் வந்து வந்திருக்கும், தேவையில்லாத நிறையா ஸ்பேம் மெசேஜஸ் நிறையா உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கும். இப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நீங்கள் மெயில்ஸையும் நீங்கள் வந்து தனித்தனியாக கிளிக் பண்ணி டிலீட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரே கிளிக்லேயே வந்து உங்கள் மெயிலில் இருக்கக்கூடிய அனைத்து மெயில்ஸையும் நீங்கள் வந்து டிலீட் பண்ணிக்க முடியும். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. ஸோ வீடியோவை லாஸ்ட் வர பாருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்குள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிக்னலையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பா, உங்கள் ஜிமெயிலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து டிலீட் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் தேவை. இந்த அப்ளிகேஷனும் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் அட்ரஸை வந்து என்டர் பண்ணிக்கோங்க நண்பா. என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெஸ்ட் அப்படின்னு இருக்கும், நெஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு செட்டப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களோட ப்ரொஃபைல் வந்து செட்டப் பண்ண சொல்லுவாங்க. ஏதோ ஃபேக் ப்ரொஃபைல கூட நீங்கள் வந்து செட்டப் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிள் ஏதோ நேம் என்னோடய நேமே கொடுத்துக்கிறேன், அதில் வேறு நேம் கொடுக்கணும்னு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ உங்களோட ஒரிஜினல் டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கணும், அவசியம் இல்லை. தென் பார்த்தீங்கன்னா உங்கள் மெயிலில் எவ்வளோ ஸ்பேம் மெசேஜ் இருக்குது, அதே போல் டோட்டலாக எவ்வளோ மெயில்ஸ் வந்து இருக்குது, எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல்க் டிலீட் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், டோட்டல் மெயில்ஸ் இல்லை உங்கள் மெயிலில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் அண்டு டோட்டல் மெயில்ஸ் எல்லாமே ஷோ பண்ணியிருப்பாங்க. தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் வந்து டிலீட் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 மேலே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு வந்து இருக்குது. இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கிளிக் பண்ணி நான் வந்து இந்த இடத்துல செலக்ட் ஆகலாம் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் அண்ட் பிளாக் அப்படின்னு இருக்கும், இதை பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டிலீட் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டிலீட் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இந்த ஆப்பை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் நண்பா. அதே போல் இருக்கக்கூடிய மெயில்ஸ் டோட்டலாக உங்கள் மெயிலில் இருக்கக்கூடிய அனைத்து மெயில்ஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே கிளிக்லேயே வந்து டிலீட் பண்ண முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12,000 மெயில்ஸ் மேலே எனக்கு வந்து இருக்குது, இல்லை கரெக்டாக எப்படி வந்து டிலீட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல செலக்ட் ஆள் கொடுத்துக்கோங்க. எந்த இயரில் உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கோ அந்த இயர் சூஸ் பண்ணிவிட்டு அந்த இயரில் வந்த மெசேஜ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரே கிளிக்லேயே டிலீட் பண்ணிக்க முடியும். 2020 பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 263 மெயில்ஸ் வந்திருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டிலீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிலீட் ஆகிடும். இதே போல் தேவையில்லாத மெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரே கிளிக்லேயே வந்து டிலீட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து 5 இயர்ஸ்க்கு மேலே வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரே கிளிக்லேயே நீங்கள் வந்து எல்லா மெயில்ஸையும் நீங்கள் வந்து டிலீட் பண்ணிக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட ஒரு 5 மெயில்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த முக்கியமான மெயில்ஸை மட்டும் நான் வந்து விட்டுட்டு மித்த எல்லா மெயில்ஸையும் டிலீட் பண்ணிட்டேன். இதே போல் உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மெயில்ஸ் எல்லாரையும் டிலீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் எந்த ஒரு மெயிலுமே கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் வந்து க்ளீனாக இருக்குது. இதே போல் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க நண்பா. இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நாங்கள் மேலும் வீடியோஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட்